ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் குறித்து விரிவான வழிகாட்டு நெறிமுறை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டம் யார் யாருக்கெலாம் வந்து கிடைக்க போகுது, யார் யாருக்கெலாம் வந்து கிடைக்காது, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் அந்த PDFல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் இந்த PDF ஃபோன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்காக அஃபிஷியல் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் சேனல் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். தேவைப்படுற நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்தா உடனுக்குடனே அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் குறித்து வழிகாட்டு நெறிமுறை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், யார் யார் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 1 by 1 வந்து பார்த்தறலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து விண்ணப்பிக்கும் நடைமுறைகளை வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, குடும்பத் தலைவிகளுக்கான கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற கீழ்கண்ட தகுதிகளை பெற்ற குடும்பங்களில் 21 வயது நிரம்பிய பெண் ஒருவர் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் 21 வயசு யாருக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கோ அவங்க மட்டும்தான் அப்ளை வந்து பண்ண முடியும். அதாவது செப்டம்பர் 15, 2002 முன்னர் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் செப்டம்பர் 15, 2002 முன்னாடி நீங்கள் பிறந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிறந்திருக்காங்க பாருங்க, அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அதுக்கடுத்து இத்திட்டத்திற்கு பொது விநியோக நியாய விலை கடைகள் ஒரு கணக்கெடுப்பு அலகாக எடுத்துக்கொள்ளப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் குடும்ப அட்டை இருக்கும் நியாய விலை கடை அமைந்திருக்கும் விண்ணப்ப பதிவு முகாமில் மட்டும் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு எந்த ரேஷன் கார்டு ஒதுக்கி இருக்காங்களோ அங்கே மட்டும்தான் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ரேஷன் கார்டில் உங்களுடைய கடை நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த ரேஷன் கார்டில் உள்ள முகாமில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வேறு ரேஷன் கடையில் போயிட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ரேஷன் கடை எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, அதுக்கு அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன, ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானு சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருத்தர் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஒரு குடும்ப அட்டை வச்சு 2-3 பேர் வந்து அப்ளை பண்ண முடியும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து குடும்ப தலைவிக்கான வரையறையை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும், ஏன்னா வந்து ஒன்லி மகளிருக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட் வழங்குறாங்க. ஒருவேளை ரேஷன் கார்டில் குடும்ப தலைவி பேரெல்லாம் என்ன பண்ணுறது, இந்தமாதிரி நிறைய சந்தேகங்கள் வரும். அதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடும்ப அட்டையில் பெயர் இடம் பெற்றுள்ளவர்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக கருதப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ரேஷன் கார்டில் எல்லா பேரும் இருக்குமோ அவங்க எல்லாருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து கருதப்படும் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா 2-3 ஃபேமிலியோட எல்லா நேமே ஒரே ரேஷன் கார்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி 2-3 ஃபேமிலி நேம் எல்லாமே ஒரே ரேஷன் கார்டில் இருந்தாலும் அவங்க ஒரு ஃபேமிலியை மட்டும்தான் கருதப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரேஷன் கார்டுக்குன்னா ஒருத்தர் மட்டும் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்திலும் உள்ள குடும்பத் தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ குடும்ப தலைவியாக இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து குடும்ப அட்டையில் குடும்பத் தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ள பெண் குடும்பத் தலைவியாக கருதப்படுவார்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ரேஷன் கார்டில் நீங்கள் வந்து குடும்பத் தலைவராக வந்து பெண் இருக்காங்கன்னா அவங்க தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்கள் ரேஷன் கார்டில் ஆண் தான் வந்து குடும்பத் தலைவராக இருக்காங்கன்னா அந்த யார் குடும்பத் தலைவராக இருக்காங்களோ அவங்களுடைய மனைவி இருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவர் யார் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அதனுடைய அவங்களுடைய சார்ந்தவங்க அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தா நேம் சேஞ்ச் பண்ணாத மாதிரி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ குடும்பத் தலைவர் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்றதை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் குடும்ப அட்டையில் ஆண் தான் வந்து குடும்பத் தலைவராக இருக்காங்கன்னா அந்த குடும்பத் தலைவரோட மனைவி இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து திருமணமாகாத தனித்த பெண்கள், கைம்பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களும் குடும்பத் தலைவிகளாக கருதப்படும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை திருமணமாகாத பெண்களாக இருக்காங்க, கைம்பெண்களாக இருக்காங்க, திருநங்கையாக இருக்காங்க, அவங்க தான் வந்து பார்த்தா அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து குடும்பத் தலைவியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு குடும்பத்தில் 1-க்கும் மேற்பட்ட 21 வயது நிரம்பிய பெண்கள் இருந்தால் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற 1 நபரை குடும்ப உறுப்பினர்கள் தேர்வு செய்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ரேஷன் கார்டில்
வந்து நிறைய பேர் வந்து 21 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் இருக்கானா அந்த ஃபேமிலி டிசைன் பண்ணி யாராச்சும் ஒருத்தரை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன்னா, உங்கள் ரேஷன் கார்டில் பெண்கள் யாராச்சும் குடும்ப தலைவராக இருக்கானா அவங்களுக்கு தான் வந்து முதல் முன்னுரிமை, அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இல்லை ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர் ஆனா இருக்கானா அந்த குடும்பத்தினுடைய மனைவி இருக்காங்க பாருங்க, அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இல்லை குடும்ப தலைவரும் சரி தலைவரும் சரி யாரையுமே வந்து அந்த ஃபேமிலி ஹெட்டால்னா அவங்களுக்கு கீழே யார் வந்து 21 வயசு கம்ப்ளீட்டாக இருக்க பெண்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ முதற்கட்டமாக பார்க்கும்போது உங்கள் வீட்டை அந்த உங்கள் ரேஷன் கார்டில் 21 வயசுக்கு கம்ப்ளீட்டான யார் பெண்கள் இருந்தாலும் சரி இந்த 1000 ரூபாய் ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து பொருளாதார தகுதிகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மகளிர் உரிமை தேர்தலை பயன்படுவதற்கு ஒரு 3 பொருளாதார தகுதி கொடுத்துருக்காங்க, அதுக்குட்பட்டிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கானா, ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுதான் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, நீங்கள் நாட் எலிஜிபிள். ஓகே, அதுக்கடுத்து இன்ஃபர்மேஷன், 5 ஏக்கருக்கு குறைவாக நஞ்சை நிலம் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது 5 ஏக்கருக்குள்ளே நீங்கள் நஞ்சை நிலம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 5 ஏக்கருக்கு மேலே நஞ்சை நிலம் போதுனா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதேமாரி 10 ஏக்கருக்குள்ளே புஞ்சை நிலம் வச்சிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். 10 ஏக்கருக்கு மேல புஞ்ச நிலம் போச்சுன்னா நீங்க அப்ளை வந்து பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு அடுத்து 3வது பயன் என்ன கொடுத்திருக்கானா, ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்துக்கு 3600 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பம் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மின்சாரம் வந்து பார்த்தா 3600 யூனிட்டுக்கு வந்து குறைவாக இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு வந்து கால்குலேட் வந்து பண்ணுறாங்க, 3600 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் இல்லைன்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்ஃபர்மேஷன், பொருளாதார தகுதிகளுக்காக தனியாக வருமான சான்று அல்லது நில ஆவணங்களை பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க தேவைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல இன்கம் சரிட்டோ அல்லது நீங்கள் லேண்டுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் கொண்டு கொடுக்கத்தாலும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக தனியாக நீங்கள் ஒரு இன்கம் சரிட்டோ உங்களுக்கான லேண்ட் டாக்குமெண்ட்ஸோ இதுவும் நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ண வேணான்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்தா ஒரு நல்ல பயனையும் வந்து சொல்லலாம். ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்து இன்கம் சீட் வந்து கேட்பாங்க, லேண்டுக்கு தான் ப்ரூஃப் வந்து கேட்பாங்க, அது வந்து கொடுக்கத்தாள்னு கவர்மெண்ட்டே தெளிவாக வந்து சொல்லிட்டு யாராச்சும் கேட்டாலும் இதை நீங்கள் அவங்ககிட்ட தாராளமாக வந்து காமிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற தகுதி இல்லாதவர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. யாரால இந்த திட்டத்தில் வந்து தகுதி இல்லாதவங்களோ அவங்களுக்கான ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தா ஒரு சில பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்டில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நீங்கள் வேணா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பற்றி பார்த்தலாம். அதாவது 2.5 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்கள், நீங்கள் குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து ஏர்ன் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ₹2.5 லட்சம் மேல் ஈட்டி வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துகிறாங்க பாருங்கள், நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா 2.5 லட்சத்துக்கு மேலே இன்கம் வாங்குறீங்க, அதுக்கு நீங்கள் ஐடி வந்து ஃபைல் பண்ணீங்க, அது வந்து பார்த்தா இன்கம் டேக்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆண்டுக்கு 2 லட்சத்திற்கு மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்துகிறாங்க பாருங்கள், அவங்களும் வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லைன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஃபர்மேஷன் என்ன, மாநில ஒன்றிய அரசு ஊழியர்கள் இருக்காங்க பாருங்கள் அப்ளை பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டுடைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ண முடியாது. அதுக்கடுத்து பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகளின் ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சியின் அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளில் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியர்கள் அவங்க அப்ளை பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஸோ மீதெல்லாம் இருக்காங்க பாருங்கள், இவங்க யாருமே வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க பாருங்கள் அரசியல்வாதிகள், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஊராட்சி தலைவர்கள், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், அதுக்கப்புறம் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், இவங்க யாருமே அப்ளை வந்து பண்ண முடியாது. நீங்கள் ஒரு வார்டு மெம்பராக இருக்கீங்கன்னா உங்களை தவிர மீது யாருமே வந்து எந்த அரசியல் கட்சியிருக்கும் சரி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதை குறிப்பிட்டு நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, நீங்கள் வார்டு மெம்பராக இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து சொந்த பயன்பாட்டுக்கு கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனம் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ண
தேவைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா சொந்தமாக வந்து கார் வச்சுருக்கீங்க, ஜீப் வச்சுருக்கீங்க, ஒரு டிராக்டர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. அதுக்கடுத்து ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கு மேலே ஆண்டு விற்பனை, ஸோ நீங்கள் ஆனுவல் டர்ன்ஓவர் வந்து பார்த்தா 50 லட்சத்திற்கு மேலே போகுது, நீங்கள் ஜிஎஸ்டி செலுத்துறீங்கன்னா நீங்களும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை வந்து பண்ண முடியாது. அதுக்கடுத்து ஒரு அதிர்ச்சியான செய்தியானால், ஏற்கனவே முதியோர் ஓய்வூதியம் வாங்குறாங்க பாருங்கள், ஓஏபி பென்ஷன், அவங்க அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் விதவை ஓய்வூதியம் வாங்குறாங்க பாருங்கள், விடோ பென்ஷன், அவங்களும் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கடுத்து அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் ஓய்வூதியம் வாங்குறாங்க பாருங்கள், அவங்களும் அப்ளை பண்ணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ முக்கியமான அதிர்ச்சி தான், கண்டிப்பாக இவங்களுக்கும் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ பென்ஷன் வாங்குற யாருக்குமே இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் வந்து கிடையாது. அதேமாரி நலவாரியம் மூலமாக அந்த ஸ்கீமில் வாங்குறாங்க பாருங்கள், அவங்களும் வந்து பார்த்தா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை வந்து பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து ஓய்வூதியம் வாங்குறாங்க பாருங்க, அந்த குடும்பம் அப்ளை பண்ண முடியாது, தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. மேலே சொன்ன ஏதாச்சும் ஒரு வகையில் நீங்கள் வரீங்கன்னா இந்த 1000 ரூபாய் திட்டத்துக்கு அப்ளை வந்து பண்ண முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, யாருக்கெல்லாம் விதிவிலக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் வழங்கப்படும் கடும் உடல் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித் தொகை வந்து வழங்குறாங்க பாருங்க, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தா விதிவிலக்குன்றதை வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்லி மாற்றுத்திறனாளிக்கு பராமரிப்பு உதவித் தொகை வழங்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இத்திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லைனில் விண்ணப்பக்க தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம், யார் யார் அப்ளை பண்ணக்கூடாதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி கிரியேட்டரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் எந்த ரேஷன் அட்டை வச்சிருக்கீங்க அதெல்லாம் வந்து கவலை கிடையாது. பிஹெச்எச்ஆ, என்பிஹெச்எச்ஆ, ஏஒய் கார்டா, இந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்க காணும். ஜென்ரலாக அவங்க சொல்லியிருக்க எலிஜிபிளாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கவங்க, எலிஜிபிளாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க இப்போதைக்கு எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு குழப்பம் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி, இது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ விரைவில் வந்து பார்த்தா ஒவ்வொரு ரேஷன் கடையிலையுமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான முகாம் வந்து போடுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்து உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் மூலமான ஃபோட்டோ, இதை மட்டும் இருந்தாலே போதுமானது. கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய பயோமெட்ரிக் ஆக்சஸ் வாங்குவாங்க, அதை ஆக்சஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு நபர் வந்து ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணாலன்றது அதன் மூலமாக தான் வந்து தெரிய வரும். ஸோ அதுக்காக தான் பயோமெட்ரிக் ஆக்சஸ் வாங்குறாங்க. கண்டிப்பாக பயோமெட்ரிக் வச்சு உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தா செப்டம்பர் 15 நடைமுறைக்கு வருது. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருமே அப்ளை பண்ணிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய ரேஷன் ஊழியர் இருக்காரு பாருங்கள், அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எப்போ அப்ளை பண்ணுறது, எப்போ முகாம் போடுவாங்க, எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே இந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்கம் அலாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நார்மலாக உங்களுக்கான ரேஷன் கார்டு, பேங்க் அப்போ, ஆதார் கார்டு, இதை மட்டும் இருந்தாவே போதுமான இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை வந்து பார்த்தா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறது வரசில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எந்த முறையில் கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் என்ன இதை பற்றி வந்து சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வழிகாட்டு நிபுணர் தான் வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து அஃபிஷியல் கவர்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக இன்னும் ஒரு சில நாட்கள் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கவர்மெண்ட் ஆர்டரில் இன்னும் எலாபரேட்டாக உங்களுக்கான டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்ததுக்கப்புறம் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து போடலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.